ஹலோ எவ்வரி ஒன் திஸ் இஸ் பாலாஜி மார்க்கெட்டை வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் முக்கியமான சப்போர்ட்டை வந்து எடுத்து பவுன்ஸ் ஆகி க்ளோசிங் வந்திருக்கு ரொம்ப பெரிய பவுன்ஸ் சொல்ல முடியாது இருபத்திர ரெண்டாயிரத்து கீழே போயிட்டு அகைன் வந்து ரிகவரி ஆகி லாஸ்ட் பாயிண்ட்டில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மேலே க்ளோசிங் வந்திருக்கு ஸோ இது முக்கியமான சப்போர்ட் நிஃப்டிக்கு நாளைக்கு தான் ஒரு கச்சேரியாக இருக்குது மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வர வந்திருக்கு ஏடிஆர் வந்து ஃப்ரீ மார்க்கெட்டில் செவன் பர்சன்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு ஸோ இது வந்து நாளைக்கு ஜென்ரலாகவே இந்த ஐடி இந்த ரிசல்ட் சீசன் ஆரம்பித்தாலே இந்த இன்ஃபோசிஸ் எப்பவுமே வந்து இந்த அந்த ஷேரோட ப்ரைஸில் வந்து அவங்க பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலும் சரி நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்தாலும் கேப் டவுன் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி நல்லா ஏற்றம் ஆக்சுவலாக இந்த இடத்துல ரிசல்ட் கொடுக்கும்போது மோஸ்ட்லி இந்த ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது நிறைய டைம் வந்து கேப் டவுன் தான் இருக்குது ஸோ சப்போஸ் ஏதாவது நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா அது நிஃப்டியை வந்து கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணோம் முக்கியமான சப்போர்ட் இப்போ ஆக்சுவலாக இன்ஃபோசிஸ் வந்து நல்ல டிப்பில் இருக்குது இந்த அப்டன் சப்போர்ட்டில் தான் இருக்குது ஆனால் வந்து இது வரைக்கும் நைன்டீன் எயிட்டீன் பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு அதோட கரெக்ஷன் நல்ல ரேலிக்கு அப்புறம் இப்போ நாளைக்கு திருப்பி கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சுங்களேன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இருக்கும் நாளைக்கு ஏதாவது டவுன் ஆகி இந்த பாயிண்டாக சப்போர்ட் எடுத்துட்டா நீங்கள் வந்து தாராளமாக அந்த ஸ்டாக்கை வந்து பவுன்ஸ் பேக்கில் வந்து இதுக்கு ஒரு நேச்சர் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி அதாவது இன்ஃபோசிஸ் ஒரு ஒரு அந்த ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆயிட்டு சப்போர்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ரிசல்ட்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த த்ரீ மந்த்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்விங் வந்து டெவலப் ஆகிருக்கும் இன்ஃபோசிஸில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் லாஸ்ட் ஒரு ஒன் இயராக இதே தான் அந்த சினாரியோ வந்து அந்த சீரியஸ் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நாளைக்கு எதா வந்துதுன்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுக்கலாம் ஒன் த்ரீ ஃபைவ் ஒன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் தென் நிஃப்டி முக்கியமான சப்போர்ட் எடுத்து க்ளோஸிக்கு வச்சுருக்கான் ஸோ எதிர்பார்த்தது தான் இங்கேருந்து திரும்பன்னு சொன்னேன் இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே க்ளோஸிங் வந்ததுன்னா கண்டினியூவாக ஃபால் ஆகும் ஸோ ஃபால் ஆகி அது சப்போர்ட் எடுக்கிற லெவல் வந்து இருபத்தி ரெண்டாயிரமாக தான் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் நடந்திருக்கு ஒரு ஒரு தரையும் ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான சப்போர்ட் ஏன் அப்படின்னா ஸோ நாலாவது டைம் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் நாளைக்கு ரொம்ப குரூஷியல் நிஃப்டி எக்கானத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்து கீழே க்ளோசிங் வரக்கூடாது க்ளோசிங் வந்ததுன்னா கொஞ்சம் வந்து செல்லிங் வீக்னஸ் இருக்கும் இது வந்து வீக்லியில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு கன்ஃபார்ம் ஆகலை இப்போயே வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ண வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதிக்கு சப்போர்ட்டில் இருக்குது நிஃப்டி நாளைக்கு எதிர்பார்த்த சப்போர்ட் வந்துடுச்சு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த லெவலை கிராஸ் ஆகிறது மாதிரி ஒரு கரெக்ஷன் வரும் அந்த ரீட்ரேஸ் பண்ண வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன் தொடர்ந்து சொன்னதுலேருந்து டவுனரே வந்து யூஎஸ் மார்க்கேடோட சப்போர்ட்னால தொடர்ந்து கேப் டவுன்லேயே கிடச்சிது இன்னைக்கு அப் பண்ணாலும் சர்வை பண்ண முடியாமல் செகண்ட் ஆஃப் நல்ல செல்லிங் ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூறு இந்த ரேஞ்சு செவன் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சுனா ஒரு நிஃப்டி வந்து ஷார்ட் டேம் கரெக்ஷனுக்குள்ளே போகும் ஆனால் அது போதா இல்லையான்றது வந்து இன்னும் ரெண்டு நாள் தெரிஞ்சிடும் இது வரைக்கும் அந்த சப்போர்ட்டை உடைக்கலை இது வரைக்கும் அப்ரண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது நீங்கள் இருந்து ஒரே பண்ணி வந்தால் உடைச்சால் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா திருப்பி வந்து அடுத்த ஸ்விங் வந்து டெவலப் ஆகும் ஓகே ஸோ அகெய்ன் பவுன்ஸ் ஆகும் ஆனால் அந்த பவுன்ஸ் ஆகிறத வந்து குறைஞ்ச வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேலேயாவது க்ளோசிங் வச்சா தான் இந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும் இப்போ வாங்குறவங்க இப்போ நாளைக்கு க்ளோசிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் க்ளோசிங் வந்து வீக்காக இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே வந்ததுன்னா அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் எயிட் ஹண்ட்ரட் பக்கத்தில் வந்ததுன்னா கொஞ்சம் குரோஷியல் தான் அடுத்த வாரம் ஓகேவா ஸோ நாளைக்கு க்ளோசிங்கை பார்த்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண போதா இந்த அகெயின் ஃபர்தராக ஃபாலோ ஆகப்போதா இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் ஆக போதான்றது நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து ஹோல்ட் நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட் இன்றைக்கி எடுத்துருக்கான் இந்த இடத்துல வந்து நாளைக்கு பவுன்ஸ் ஆக போதா கீழே பிரேக் பண்ண போதான்றது நாளைக்கு க்ளோசிங் வச்சு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் போகிறவங்க ஃப்ரெஷ்ஷாக செல்லிங் போகிறவங்க நாளைக்கு க்ளோஸிங் பார்த்துட்டு போகலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்க பவுன்ஸ் ஆக போதுனாலும் ஒரு டிப்பாக கன்சிடாக இந்த இந்த இடத்துலலாம் பாருங்கள் கரெக்ஷன் வந்துட்டு அகெயின் நல்ல ராலி அகெயின் கரெக்ஷன் வந்து அகைன் நல்ல ராலி அதே ஸ்ட்ரெச் வந்து திருப்பி வர்றதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் அந்த ரேஞ்சு போனில் தான் போயிட்டுருக்கு அப்ரெண்டில் தான் இருக்குது ஓகேவா இது வரைக்கும் பிரேக் பண்ணல பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம் இந்த ஐடி செக செக்டர் வேறு வந்து செல்லிங்கில் இவன் இன்ஃபோசிஸ்ஸாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய கேப் வேணுன்னா நிஃப்டியை இம்பேக்ட் அது நிஃப்டி பேங்க் நாளைக்கு வந்து எலெக்ஷன் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க கண்டிப்பாக ஓட்டு போடுங்க மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்டில் சப்போர்ட் எடுத்துருக்கான் கரெக்டாக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ரெண்டுமே பேரலாக எடுத்திருக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே வந்து பேரலாக வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்கு ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி விடறது பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணணும் பேங்க் நிஃப்டி பவுன்ஸ் ஆச்சுன்னா நிஃப்டியும் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரமிச்சிடும் வெயிட் அண்ட் வாட்ச் ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இருக்குது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் குரூஷியல் ஃபார் பேங்க் நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் குரூஷியல் ஃபார் நிஃப்டி இது போத் ரெண்டுமே வந்து பிரேக் பண்ணாமல் பவுன்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு அப்ரண்ட் ஸ்விங் வந்து டெவலப் ஆகும் பிரேக் பண்ணிச்சின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு தான் ரிவர்சல் ஆகும் ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்களோ இந்த இம்பார்ட்டன் சப்போர்ட்டை நாளைக்கு நிஃப்டி வந்து பிரேக் பண்ணதா இல்லையாறத வந்து பார்த்துக்கங்க நான் முடிஞ்சால் நாளைக்கு நான் லைவ் வரேன் ஓகே இம்பார்ட்டன்ட் திங் க்ளோசிங் பார்த்து டிஷன் எடுக்கணும் ரெட் சை நானே வந்து நிஃப்டியில் வந்து ஷார்ட் போகலான்னு இருக்கேன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே நிஃப்டி க்ளோஸ் வந்துன்னா குறைஞ்சது ஒரு ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட்டாக ஃபாலோ ஆகும் இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னோட பர்ஸ்னல் டிசிஷன் அதனால் வந்து இன்னும் வரல அதெல்லாம் ஒரு வியூ வச்சிருக்கேன் பிளான் வில் சி ஓகே ரைட் பேங்க் நிஃப்டிக்கு அதை பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோர் டூ த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஆக்ட் ஆகும் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது மிட் கேப் ஸ்மால் கேப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் வந்துகிட்டே இருக்கான் இந்த சப்போர்ட்டில் இருக்கும் போதும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மார்க்கெட்டில் ஸோ என்ன அந்த சைட்வேஸ் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கீப் ஆன் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டே இருக்குது ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி ரொம்ப பிரச்சனை ஒரு இன்சைடர் கேனல் மாதிரி வந்திருக்கான் பட் பெரிய இம்பாக்ட் வந்து அவங்க க்ரியேட் ஆகலை ஸோ குட் நிஃப்டி ஐடி மட்டும் நாளைக்கு பார்த்தங்க நான் ஐடியோட முக்கியமான சப்போர்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ஸோ நிஃப்டி ஐடி நாளைக்கு சப்போர்ட் எடுக் எடுத்துரும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த சப்போர்ட்டு முப்பத்தி மூணாயிரத்தை சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா ஒரு ரிலீஃப் ரேலி வந்து கிடைக்கும் ஐடிக்கு நாளைக்கு சப்போர்ட் இந்த கேப்டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஐடியும் சப்போர்ட் எடுக்கும் எடுத்துருதுனா அந்த டைமில் இன்ஃபோசிஸோட சப்போர்ட்டை பார்த்துட்டு பையட் டிப்ளில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தாராளமாக இருப்பாங்க ஓகே லுக்கிங் குட் வில் சி ஸோ ப்ராடர் மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு வந்து இன்னும் ரெடி ஆகலை மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பும் சரி ரெசிஸ்டன்ஸ் இன்னும் பிரேக் பண்ணல ப்ரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து மிட் கேப் பிரேக் பண்ணட்டும் ஸ்மால் கேப்பும் பிரேக் பண்ணும் பிரேக் பண்ணால் ஸ்விங் போகிறவங்க போகலை ப்ரேக் அவுட் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ சுச்சுவேஷன் ஃபேவர் ஆனதுக்கப்புறம் யூ கேன் ஃபோக்கஸ் ஓகே இதான் நிலமை மிட் கேப் ஸ்மால் கேப் ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக தெரியல மெயின் திங் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் நாளைக்கு முக்கியமான சப்போர்ட்டில் இருக்குது ஸோ கரெக்ஷன் முடிச்சுட்டு ரிக்கவரி ஆனாங்க மிட் கேப் ஸ்மால் கேப் ஆனால் இவன் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சப்போர்ட்டில் இருக்கான் நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன கேம் ஆக போதும் ரைட் பார்ப்போம் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நிஃப்டி என ஸ்டாலாகிராம் குரூப் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க மிக்க நன்றி நண்பர்களே